हेलो गाइस वेलकम वेलकम बैक टू आवर चैनल जीएम्स किचन। सो இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்களா, ஒரு ரொம்ப சூப்பர் எக்ஸ்ட்ரா டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதா என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாதாம் அளந்திருப்போம் அந்த கிண்ணத்தை வச்சுதான் நம்ம வந்து சுகர் அளக்கணும். நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். எனக்கு இன்னைக்கு 100 கிராம் சுகர் தேவைப்படும் சீனி. சோ இப்ப இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி குவார்ட்ஸ் பேஸ்டா இருக்கணும் பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாவும் இல்லாம ரொம்ப குவார்ட்ஸாவும் இல்லாம இருக்கணும். இப்ப ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதோட வாட்டர் எல்லாம் ட்ரை ஆனோம். நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த கீ எல்லாம் மெல்ட் ஆனோட நம்ம வந்து இந்த பாதாம் மிக்சர் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். எங்களுக்கு இப்ப ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்ப நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நாங்க பாதாம் எடுத்த அளவுக்கு சுகர் ஆட் பண்றோம். நீங்க எவ்வளவு பாதாம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா, 100 கிராம் பாதாம், 100 கிராம் சுகர். பாருங்க நம்ம சுகர் போட்ட பிறகு எப்படி இழகுது பாத்தீங்களா. சுகர் போட்டா இழகும், பயப்படாதீங்க. இந்த இதோட வந்து பபுள் வரும், தண்ணி வந்து படபடபடன்னு எது எரியும். அப்ப வந்து லாங் லாங்கான ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம நான் வந்து குங்கும பூ வந்து பால்ல கலந்து வச்சிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிடலாம். பாருங்க இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து கீ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கீ ஆட் பண்ணலாம். ஒரு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிடலாம். நமக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்மளுக்கு நெய் தேவைப்படும். கூட்டி போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, குறைச்சு போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நான் 1/2 கப் நெய் யூஸ் பண்ணிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கலருங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது வந்து அடிக்கடி செய்யுங்க, ரொம்ப வந்து ஹெல்தி கூட, ஹெல்தி அப்புறம் டேஸ்ட் கூட ரொம்ப பிரமாதமா இருக்கும். மறுபடியும் நான் 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். இந்த நெய் ஃபுல்லா நம்மளோட பாதாம் அல்வா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்ப பாருங்க நம்மளோட பாதாம் அல்வா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஃபேன் அவுட்டு இலகி இலகி வருது. பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து ஹல்வா ரெசிபிஸ் நிறைய செஞ்சிருக்கிறேன், இன்ஸ்டன்ட் ஹல்வா அப்புறம் பிரெட் ஹல்வா எல்லாமே நான் நிறைய செஞ்சிருக்கிறேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் கொஞ்ச நெய் அட் லாஸ்ட் போதும். நெய் இனிமே நம்மளுக்கு நெய் தேவைப்படாது. எனக்கு பாதாம் ஹல்வா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஹல்வா. இங்க பாருங்க இப்படி இப்படி போகுதுல, இதான் நம்மளோட கரெக்ட் பதம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் வந்து கிண்டிட்டு இருக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ்ல நம்மளோட பாதாம் ஹல்வா ரெடி ஆயிரும். ஓகே, ஃபைனலி நம்மளோட பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 கியூரியஸா இருக்குது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருந்து சூப்பரா இருந்து. சோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப 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 சூப்பரா இருக்கு.
இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணீங்க ஃபைனலி நான் வந்து ஏலக்காவை வந்து பொடி போட்டு வச்சிருக்கேன் ஏலக்காவோட சீட எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிரலாம் வெரி நைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு குடுக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் சோ இதா நீங்க என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மனக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க